TNPSC படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். TNPSC குரூப் 2A மெயின்ஸுக்கான புது பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து 10/11/2024 சண்டே ஆன்வர்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 2A எப்படி ஈஸியாக கிராக் பண்ணலாம், சரிங்களா? அதை உங்களுக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் எப்படி உங்களை உந்தி தள்ளி கொண்டு போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நம்மளோட டெஸ்ட் பேட்சோட அப்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 டெஸ்ட்டு, சரிங்களா? 42க்கும் அதிகமான டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜிஎஸ்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 யூனிட்டையும் கவர் பண்ணி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட்டியே ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே உங்களுக்கு 100 க்வெஸ்சின் இருக்கும். டெஸ்ட்டை எப்படி அப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்டை மொத்தமாக வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டை, இந்த ஒரு யூனிட்டை ஸ்பிளிட் பண்ணி 5 டெஸ்ட்டாகவும், இதோட ஃபுல் டெஸ்ட்டாகவும் 1, சரிங்களா? யூனிட் டெஸ்ட்டாகவும் 1. அப்போ டோட்டலாக இதில் மட்டும் நீங்கள் எத்தனை டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 டெஸ்ட் போடுறீங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் மேனர் 3 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு, அடுத்து 2 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இது போக ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு, இதுலேயும் 6 டெஸ்ட் போடுறீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதே மாதிரி தான், 3+2+1 6 டெஸ்ட்டு. தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, அதுவும் ஒரு 6 டெஸ்ட்டு. ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, அதுவும் ஒரு 6 டெஸ்ட்டு, சரிங்களா? அப்போ நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட்டாக இதை பிரித்து சிலபஸை உடச்சி போடுறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப சிலபஸை 2 உடைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட். இப்படி 6 டெஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகி தரோ ஆயிடுவீங்க, சரிங்களா? இதே மாதிரி 5 சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே 100 க்வெஸ்சின் இருக்கும் உங்களுக்கு. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டாக போட்டால் மட்டுமே இதில் ஒரு 600 க்வெஸ்சின் கிடச்சிரும், சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டும் இதில் ஒரு 600 க்வெஸ்சின், எல்லாத்துலேயுமே 600 க்வெஸ்சின். ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் எழுத போகிற 100 க்வெஸ்சினில் 3000 க்வெஸ்சின் உங்கள் கையில் இருக்கும், சரிங்களா? இது போக தனியாக ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது, சரிங்களா? அப்போ யூனிட் வைஸ் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதுகிறப்பே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 க்வெஸ்சின் உங்கள் கையில் இருக்கும், சரியா? இது போக எல்லாரும் ரொம்ப ஆவலாக டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு எப்படி உடச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 டாப்பிக்கையும் 11 டாப்பிக்காக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே 27 டாப்பிக்காக 6 டாப்பிக்காக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, 3 டாப்பிக்காக ஸ்பிளிட் பண்ணுறாங்க, அப்புறம் 2 டாப்பிக்காக ஸ்பிளிட் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ டோட்டலாக 27 யூனிட் வைஸ் தனித்தனி டெஸ்ட்டாக ஒரு 11 டெஸ்ட்டு போட போகிறீங்க. அதுக்கப்புறம் 6 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 டெஸ்ட்டு. இது போக ரீசனிங்கில் மோர் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அதில் ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு 12 டெஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17, 20, 22, 24, 34 டெஸ்ட்டு நீங்கள் எதில் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் போடுறீங்க, சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றிலையும் 40 க்வெஸ்டின், ஆஸ் பர் எக்ஸாம் பேட்டர்ன் 40 க்வெஸ்டின். அதே மாதிரி அப்போ 34 × 40 1360 க்வெஸ்சின் கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? மொத்தம் 1360 க்வெஸ்சின் கிட்ட ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ், பொது தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், இதை உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஃபஸ்ட்டு பிரிச்சிருக்காங்க, அடுத்து ஒரு 6 பிரிச்சிருக்காங்க, அப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 2, சரிங்களா? இது போக ஃபுல் டெஸ்ட்டாக நீங்கள் ஒரு 9 டெஸ்ட்டு போட போகிறீங்க. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டெஸ்ட் போட போகிறீங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கட்டாய தமிழில் விட்டுருவாங்க. கட்டாய தமிழ்லையும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கட்டாய தமிழில் வைக்கக்கூடிய ஸ்கோர் லெவல், இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிராஸ் ஆகுறதுக்கு அதில் ஒரு 5 டெஸ்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட இதெல்லாம் போக ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டு, மொத்தம் 42 டெஸ்ட்டு, சரிங்களா? இந்த 42 டெஸ்ட்டையும் நீங்கள் கிளியராக எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக குரூப் 2A மெயின்ஸை கிராக் பண்ண முடியும், சரிங்களா? சரி, டெஸ்ட்டு எந்த மாதிரி உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான அப்ட்ராக்ட் இது தான்.
ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், சரிங்களா. இதை உங்களுக்கு சர்டன் டாப்பிக்கை உடச்சி கொடுத்துருக்காங்க. இது போக ரீசனிங்கில் அனாலஜி அண்ட் கிளாஸிஃபிகேஷன், இதில் மட்டும் 40 க்வெஸ்சன் டெஸ்ட்டு போடுவீங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜில் மொதல் ரெண்டு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 க்வெஸ்டினும், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 க்வெஸ்டின். அப்போ டோட்டலாக 200 மார்க்குக்கு நீங்கள் 200 க்வெஸ்டினுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த 200 க்வெஸ்டின்லையோ 100 ஜிஎஸ், 40 ரீசனிங், 60 லாங்குவேஜ், சரியா. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த 42 டெஸ்ட்டையும் முடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எங்கேயோ போயிருக்கும், சரிங்களா. அப்போ எல்லா டெஸ்ட்டையுமே விடாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா. சரி, இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ், எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு பாடசாலையில் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போட போகிறீங்களா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட ஜென்ரல் ஸ்டடீஸு, ரீசனிங்கு, லாங்குவேஜ் பொது தமிழும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷும் சரி, இதோட எல்லா டெஸ்ட்டுமே வந்து எல்லா தியரி கிளாஸஸுமே உங்களுக்கு பாடசாலையில் வீடியோவாக அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டட் வீடியோன்றதுனால எத்தனை டைம் வேணால் திருப்பி திருப்பி பார்த்துக்கிறலாம். லைவ் வீடியோ கிடையாது, ரெக்கார்டட் வீடியோ. நீங்கள் உங்களுக்கு புரிகிற வர நீங்கள் திரும்ப 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 அந்த வீடியோவை பார்த்துக்கிறலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ, கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட எதில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பாடசாலையில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டை பார்க்க வேண்டியது, இந்த டெஸ்ட்டுமே கண்டிப்பாக எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, எல்லாமே நம்மகிட்ட லேப் எல்லாமே இருக்குது, லேப் ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். ஒரு டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்மளோட டிஜிட்டல் லேபில் வச்சு தான் நடக்கும், சரிங்களா. அந்த லேப் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் டெஸ்ட்டு போடுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், சரியா. சரி, இதுதான் நம்மளோட லேபு. இந்த லேபில் எப்படியெல்லாம் டெஸ்ட்டு போடுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிடலாம், சரிங்களா. இந்த லேபை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி சிஸ்டம் அக்கம்பைண்டு, சரிங்களா. எத்தனை பேர் வேணால் லேபில் உட்காந்து டெஸ்ட்டு போட்டுக்கிறலாம், சரிங்களா. வித் ஏசி அக்காமடேஷன் அண்ட் ஃபேன் எல்லாமே இருக்குது. எப்படி டிஎன்பிசி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட லேப் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த சிஸ்டமில் உட்காந்து அழகாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட் போட்டுக்கிறலாம், சரியா. இதே மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நமக்கு லேப் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் மேலே இருக்கக்கூடிய பயம் சுத்தமாக போயிடும், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டெஸ்ட் பேட்சஸ் எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில், அதாவது ஒரு டெஸ்ட் பேட்சுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி நிறைய படித்து வச்சுருப்போம், அதோட செல்ஃப் அனலசிஸை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம், சரிங்களா. நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்கலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே கீ எது தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். அதனால் எல்லாருமே இதை நல்லா யூஸ் பண்ணி குரூப் 2A பாஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.